ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப நாளாக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது குரூப் டூ குரூப் டேவுக்கு மெயின் செலுதுன்னு அந்த ரிசல்ட்டு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது மாதம் அடுத்த மாதம் வந்துட போகுது ஸோ ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் ஆச்சு நமக்கு இந்த குரூப் டூ குரூப் டேஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ இந்த எக்ஸாமுக்காக நாம் ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு ஒரு நல்லபடியாக ஒரு வேலைக்கு நமக்குன்னு இருக்கிற நிறைய ட்ரீம்ஸை பர்சியூவ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாருமே தேர்வு எழுதுன்னு அத்தனை பேருமே இருக்கிறாங்க அப்போ இந்த வருஷம் பொங்கல் சிறப்பான பொங்கலாக நம்மளோட நிறைய பேர்த்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா ஜனவரி பதினாலாம் தேதி நமக்கு பொங்கல் பட் டிஎன்பிஎஸ்சி அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு பொங்கல் போனஸ் கொடுத்துருக்காங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி நமக்கு ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நிஜமாக இதை விட இந்த வருஷம் செலெக்ட் ஆகக்கூடிய மக்களுக்கு இதை விட ஒரு பெரிய பொங்கல் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பொங்கலாக இந்த வருஷம் பொங்கல் இருக்கப்போகுது ஸோ இன்றைக்கி அது ரிலேட்டடாக நமக்கு என்ன விஷயத்தை ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ நமக்கு அதிகமாக இருக்குது ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இப்போ அதில் ரொம்ப முக்கியம் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்டு டூ ஏ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மா ரெண்டில் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அண்ட் தென் அதுக்கு அடுத்தது அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை அமன் பண்ணி கொஞ்சம் மாற்றி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எகைன் அதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தாங்க எகைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் புயல்மெடியில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்பர் ஆஃப் வேக்கன்சீஸை திரும்ப மாடிஃபை பண்ணாங்க எகைன் லாஸ்ட்டாக இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவைஸ்டு வேக்கன்சிஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த வேக்கன்சிஸோட நம்பர் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஸோ இதில் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது நூற்றி நாற்பது குரூப் டூ ஏ குரூப் டூ ஏ அப்படிங்கிறது நான் இன்டர்வியூ ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இதுதான் அந்த ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு வேகன்சீஸ்க்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் ஸோ இந்த வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருந்தாங்க இதுதான் ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா இந்த இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்னைக்கு வேகன்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் அண்டு வேக்கன்சீஸை இன்க்ரீஸ் பண்ணி அதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச் எல்லாருடைய கனவு பதவி முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிற பதவி அந்த பதவியை நிறையா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட முப்பது போஸ்ட்டுக்கு மேலே அதை கொண்டுட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சேஞ்சாக இருந்துச்சு சரி இதுக்கு மேலே இதில் மாற்றமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறப்ப சடனாக இன்றைக்கி காலையில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு புது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஆன் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புத்தாண்டின் முதல் பரிசா டிஎன்பிஎஸ்சி நம்ம கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயந்தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இந்த ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சீஸில் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பேர் ஐம்பத்தி ஒரு பேர் இந்த வருஷம் போகிற நம்ம வேலைக்கு போக போகிறோம் அப்போ இந்த வருஷம் பொங்கல் நிஜமாகவே நமக்கு ஒரு சிறப்பான பொங்கலாக இருக்க தான் போகுது அப்போ எந்தெந்த போஸ்ட்டில் நமக்கு வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த ஃபஸ்ட் ஒன் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்ஸ் இன்டர்வியூ போஸ்ட்டில் இது எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டில் முன்ன பதினஞ்சு இருந்துச்சு இப்போ அதை பதினேழு ஆக்கியிருக்காங்க ஸோ நமக்கு ரெண்டு போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி அசிஸ்டண்ட் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கிற வேக்கன்சிஸ் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் இருந்து பதினேழு போஸ்ட் அதிகம் பண்ணியிருக்காங்க இருந்து பதினேழாக மாறி இருக்குது அதனால் ரெண்டு போஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாவது அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இந்த போஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பத்தொன்பதுலேருந்து முப்பத்தி எட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ரெண்டு போஸ்ட்டும் இன்டர்வியூ போஸ்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டும் இன்டர்வியூ போஸ்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டும் இன்டர்வியூ போஸ்ட்டு ஸோ இதில் நமக்கு ஒரு ரெண்டு போஸ்ட்டு இதில் ஒரு பத்தொம்போது போஸ்ட்டு பத்தொம்போது ரெண்டும் டோட்டலாக இருபத்தி ஒரு போஸ்ட்டு ப்ரீவியஸ்லி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நமக்கு இருந்த போஸ்டிங் அப்படிங்கிறது இன்டர்வியூ போஸ்ட்டில் நூற்றி நாற்பது போஸ்ட் இருந்துச்சு அந்த நூற்றி நாற்பது போஸ்ட் இப்போ நூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட்டாக மாறி இருக்கு இதுதான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிற சேஞ்சஸ் ரைட் ஸோ நமக்கு இன்டர்வியூ போஸ்ட்டில் இருபத்தி ஒரு போஸ்ட் அதிகமாக இருக்குது அப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் என்னென்னலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ ஸோ நான் இன்டர்வியூ தான் நம்ம குரூப் டூ ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த குரூப் டூ ஏல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ அப்படிங்கிற போஸ்ட் ஸோ அந்த போஸ்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏஎஸ்ஓ இன் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற நாம் பல பேர் நம்ம எங்கே போய் வேலை செய்ய போகிறோம் டிஎன்பிஎஸ்சிலே தான் வேலை செய்ய போகிறோம் ஒரு நல்ல போஸ்ட் இது ஏஎஸ்ஓஎன் டிஎன்பிஎஸ்சி நைன் போஸ்ட்லருந்து டென் போஸ்ட்டாக மாற்றிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாவது ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஸோ இதில் இருபத்தி ஒன்பது போஸ்டில் இருந்து முப்பத்தி ஒரு போஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதில் ரெண்டு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது இன் அசிஸ்டண்டின் இன் எல்ஏ லேண்டு ரிஃபார்ம்ஸ் எல்ஆர் டிபார்ட்மெண்ட் லேண்ட் ரிபார் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் ஏழு போஸ்டில் இருந்து ஏழு இருந்து அந்த போஸ்ட்டை ரெண்டாக க குறைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல இந்த போஸ்ட்டு நமக்கு கம்மியாயிருக்கு ஸோ நமக்கு எப்போவுமே நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரிவைஸ்டு அப்படிங்கிறப்ப இப்போ எந்த கட்டாயமும் கிடையாது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது டிக்ரீஸும் ஆகும் ஏன்னா எல்லாமே ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படி ரிவைஸ் பண்ணுறப்ப இந்த அசிஸ்டண்ட் இன் லேபர் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏழு போஸ்ட்லேருந்து ரெண்டு போஸ்ட்டாக குறைஞ்சிருக்கு ஸோ நமக்கு அஞ்சு போஸ்ட்டு கம்மியாயிருக்கு அடுத்தது அசிஸ்டண்ட் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிறதுல ஸோ இருபது போஸ்ட்டு முன்னாடி இருந்துச்சு இப்போ அந்த இருபது போஸ்ட்டையும் காலி பண்ணிட்டாங்க அதை ஜீரோ வாக்கிட்டாங்க ஜீரோ வாக்கிட்டாங்க அதனால் நமக்கு அதில் இருபது போஸ்ட்டுமே நமக்கு கம்மியாயிருச்சு போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட்டு நிறைய பேர் நம்ம நாளைக்கு எடுக்க போகிற போஸ்ட்டு ஜூனியர் கோ ஆடிட்டர் ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிற போஸ்ட் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அந்த போஸ்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்ட் முன்னே இருந்துச்சு இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு போஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அசிஸ்டண்ட் இன் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் இன் செக்ரட்டரியேட் அது பதினாறு போஸ்டில் இருந்து பதினெட்டு போஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ இந்த விஷயம்தான் ஏஎஸ்ஓ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அசிஸ்டன்ட் இன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு அசிஸ்டண்ட் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணிட்டாங்க இருபது போஸ்ட்டை ஜீரோ பண்ணிட்டாங்க ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் நானூறு போஸ்ட் அதிகமாக இருக்குது அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் அது ரெண்டு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ இதான் இன்றைக்கு இருக்கிற நமக்கான அப்டேட்ஸ் ஸோ அப்போ இதன்படி என்ன அப்படின்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுதான் நமக்கு லாஸ்ட்டாக கொடுத்த ரிவைஸ்டு அப்டேட் இந்த அப்டேட் படி நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு போஸ்ட் இருந்துச்சு இன்டர்வியூ போஸ்ட்டில் நமக்கு நூற்றி நாற்பது போஸ்ட் இருந்துச்சு இந்த ரெண்டுமே இப்போ ரிவைஸ் ஆனதுக்கப்புறம் என்னவாக இருக்குது அப்படின்னா இது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்ட்டாக இருக்குது இது நூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட்டாக இருக்குது ஸோ டோட்டலாக ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு போஸ்ட் இப்போ குரூப் டூ கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு போஸ்ட் இருந்துச்சு ஸோ இதிலிருந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இந்த விஷயந்தான் அப்போ இது எப்படி அப்படின்னா நம்ம வீட்டில் அழுகிற குழந்தைக்கு அப்போதைக்கு டெம்பரரியாக ஏதாவது பால் கொடுத்து சமாளிக்கிற மாதிரி இன்னைக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ குரூப் ட்ரீயை ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது தமிழ்நாடே வெயிட் இருக்கிற ஒரு எக்ஸாம் எப்படி ஒரு பெரிய மாசான ஒரு பட வரப்ப தமிழ்நாடே வெயிட் பண்ணுமோ அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனும் இந்த எக்ஸாம் எப்படியாவது அப்பியர் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் இந்த குரூப் டூ ஏக்கான ஒரு ரிசல்ட் ஸோ இப்போ டெஃபினட்டாக இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி நமக்கு வேலைக்கு போகிற எல்லாருமே நம்ம என்ன ப்ரெஷர் வந்தாலும் நம்ம நல்லா வேலை செஞ்சுருவோம் அப்படி தானே ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற எல்லா விதமான ப்ரெஷரையும் இந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம மீட் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே என்னடா ஆகிறதுக்கு ப்ரெஷர் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஸ்டிங் தான் இந்த நம்ம பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பீரியடாக இந்த பீரியட் இருக்கு அதனால் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்குற அப்டேட் அப்படிங்கிறது ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு போஸ்ட் அப்போ டெஃபினட்டாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏதோ சம்திங் தே ஆர் டூயிங் கூட்டுறாங்க குறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது இது நாள் வரைக்கும் எந்த ரிசல்ட்டுமே தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலை டென்டேட்டிவ் காலண்டர் எல்லாமே மந்த் ஆஃப் டிசம்பர் மந்த் ஆஃப் நவம்பர் மந்த் ஆஃப் ஆகஸ்ட் அப்படி தான் சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜான் டுவெல் அப்படிங்கிறது ஒரு டேட்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ நூறு சதவீதம் அந்த பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி பன்னெண்டாம் தேதி நமக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த வருஷ பொங்கல் நிறைய பேருக்கு தலை பொங்கலாக இருக்கா இல்லையோ ரொம்ப ஹாப்பியான ஒரு பொங்கலாக டெஃபினட்டாக மாறும் கிளியர் ஸோ இந்த சமயத்தில் நமக்கு என்ன சார் பண்ணுறது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இன்றைக்கி தேதி ஆறாயிடுச்சு இந்த நடுவில் அஞ்சே நாள் தான் இருக்குது இந்த அஞ்சு நாள் நான் என்ன பண்ண போகிறேன் ரொம்ப பரபரப்பாக பத்தட்டமாக அப்படிலாம் வாழணும்னு அவசியமே இல்லை இந்த பீரியடில் நாம் செய்ய வேண்டியது எல்லாமே ரொம்ப அமைதியாக தான் இதுக்கு தாண்டி நம்ம நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஒரு புள்ளி கமாக கூட நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை நம்ம அந்த பீரியடில் தான் இருக்கிறோம் ஸோ எதுவுமே பண்ண முடியாது அதனால என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானிக்கப்பட்ட ரிசல்ட் வெளியில் வரக்கூடிய ஒரு டேட்டு தான் அந்த டிசம்பர் பன்ன ஜனவரி பன்னெண்டு அப்படிங்கிறது அதனால இந்த ஒரு வார காலம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா பிடிச்ச சினிமா பாருங்கள் நல்லா பிடிச்ச புத்தகம் படிங்க நல்லா படித்த ஒரு மியூசிக் கேளுங்க ஸோ என்ன நடந்தாலும் ரெண்டு வருஷம் காத்திருப்பு கடைசியில் முடிவுக்கு வருது அப்படிங்கிறப்ப தட் சுட் பி ஒரு நல்ல எண்டாக இருக்கணும் ஒரு ஹாப்பி எண்டா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் டெஃபினட்டாக அப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பதட்டப்படுறதால ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னா ஒன்றுமே இல்லை அதனால் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த எக்ஸாம் எப்படி வரப்போகுது சார் ஃபர்ஸ்ட் குரூப் டூ வரப்போகுதா குரூப் டீ வரப்போகுதா ரிசல்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது அது மில்லியன் டாலர் கொஸ்டின் அது யாருக்குமே ஆன்சர் கிடையாது டிஎன்பிஎஸ்சி தெளிவுபடுத்தினா தான் உண்டு ஸோ இதே டாப்பிக்கில் அவங்க கவுன்சிலிங் எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது மற்ற மற்ற தமிழ் இந்தியாவில் இருக்கிற மற்ற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அண்டு இந்த எக்ஸாமுக்கு குரூப் டூவுக்கும் டூ ஏவுக்கும் எதை முன்னாடி கொடுத்து எதை பின்னாடி கொடுத்து எப்படி ஃபில்அப் பண்ணுவாங்க அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அதன்படி தான் நூறு சதவீதம் நடக்கும் அதையும் தாண்டி இல்லை நாங்கள் உங்களுக்கு மேலே ஆள் நான் இப்போ வைக்கிறோம் பாரு ஒரு டெஸ்ட்டு நாங்கள் இப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு ஒன்று சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் தரணும் அதுக்கு வேறு வழி இல்லை பட் என்னவாக இருந்தாலும் முதல்ல இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கல்ஃபர் ரிசல்ட் வரும் அதில் யார் யாரெல்லாம் போஸ்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சு இமீடியட்டாக ரிசல்ட் போட்டுருவாங்க அதுக்கான பீரியட் ரொம்ப கம்மி தான் அதனால் ஒரு இரநூத்தம்பது பேர் இரநூத்தி ஐம்பது பேர் ஆல்மோஸ்ட் முன்னே ஒரு பேருக்கு பண்றது டி என் வெறும் மூணு நாள்ல பண்ணிருவாங்க அதனால் ஃபஸ்ட் அவங்களுக்கான போஸ்டிங் போட்டுட்டு அதிலிருந்து மீதி இருக்கிற நபர்களை குரூப் டூ ஏ கெடுப்பாங்க இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரே வழி இதில் நிறைய பேர் இப்போ குரூப் டூ ஏயில் முனிசிபல் கமிஷனர் வந்து போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதால இன்டர்வியூ போஸ்ட்டில் ரேங்க் லிஸ்ட் வந்தாலுமே அவங்க அதை எடுக்காமல் நான் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுவாங்க ஸோ இதில் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ்லாம் நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நடக்க போகுது அதனால் ரிசல்ட் வரப்போகுது நம்ம எல்லாேருமே ஆஃபீஸராக போகிறோம் அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை அதில் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அந்த ஒரு வார காலத்தை ரொம்ப ஹாப்பி நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன கேள்வி வரும் அப்படின்னா முதல்ல இப்போ இன்டர்வியூ போஸ்ட்டில் எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு நான் இன்டர்வியூ எடுக்கிறதா நான் இன்டர்வியூ எடுக்கிறதா கேள்வி ஒன்று ரெண்டாவது இன்டர்வியூ போஸ்ட்டில் நான் செலக்ட் ஆகிட்டேன் எடுக்க தான் போகிறேன் அப்படின்னா அதில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நான் செலக்ட் ஆக போகிறேன் அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் நான் எதை எடுக்கிறது எதில் ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் நான் ஃபர்தராக எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு எந்த ஜாப் எனக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஈஸியாகவும் லையபிளாகவும் இருக்கும் எந்த போஸ்டிங்ல ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது மாதிரியான ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக இந்த எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றின இன்ட்ரடக்ஷனும் அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் டெஃபனெட்டாக உங்களுக்கு டில் நீங்கள் உங்கள் ஜாப்புக்கு போய் உட்கார்ற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே சிக்ஷா டெஃபனட்டாக பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும் ஸோ இந்த சமயத்தில் நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் அமைதியாக இருக்கணும் மனசு அமைதியாக வச்சுக்கணும் ரிசல்ட் எப்போ சொல்ல போகிறாங்க தெரிஞ்சிருச்சு எப்படி சொல்ல போகிறாங்க அது டிஎன்பிஎஸ்சி தான் சொல்ல போகிறாங்க ஸோ இது அத்தனையும் சேர்த்து நாம் இந்த எக்ஸாமில் ஜெயிக்க போகிறோம் இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் எல்லாமே நல்ல முடிஞ்சிருச்சு நல்லபடியாக நடந்து முடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம் அது ஒன்று தான் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி நம்ம கொடுத்துருக்குற அப்டேட் ரெண்டாவது டிஎன்பிஎஸ்சி இப்போ இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த ஆனுவல் பிளானரில் என்ன சொல்கிறாங்க ஆனுவல் பிளானர் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு சாதகமாக இருக்கிற விஷயங்கள் மொத்தமாக அவங்க பத்தொம்போது போஸ்ட் பத்தொம்பது எக்ஸாம்ஸுக்கு ஒரு பிளானர் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு விஷயம் இந்த பிளானர் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் இது நிறைய ரிவைஸ் ஆகும் அப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான சில எக்ஸாம்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போகுது அடுத்தது குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் ஒன் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போகுது அடுத்தது குரூப் டூ எகைன் இந்த வருஷத்துக்கான குரூப் டூ அந்த குரூப் டூ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போகுது ஸோ தொடர்ந்து மூணு மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கிற மூணு மாதம் கண்டினியூவஸாக எக்ஸாம் நடக்க போகுது இதில் நீங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் முன்ன பின்ன போகலாம் ஜூனுங்கிறது ஜூலையில் நடக்கலாம் பட் இந்த வருஷம் நமக்கு உறுதியாக என்ன தெரியும் அப்படின்னா குரூப் ஃபோர் நடக்க போகுது குரூப் ஒன் நடக்க போகுது அண்டு குரூப் டூ நடக்க போகுது இந்த மூணு எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருவேளை நாம் எதிர்பார்க்கறது இந்த குரூப் டூ எக்ஸாமில் வெற்றியை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு வேலை நான் ஏன் மனசு அமைதியாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதுன யாராலையும் அந்த அமைதியாக இருக்க முடியாது நம்ம மனசு பாசிட்டிவாக யோசிக்கிற விஷயங்களை விட ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறது ஒரு வேளை எனக்கு இதில் சர்வீஸ் கிடைக்கலனா என்ன செய்கிறது ஒருவேளை எனக்கு ரிசல்ட் நெகட்டிவாக இருந்தால் நான் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் இந்த வருஷம் எனக்கு அடுத்த பிளான் அப்படிங்கிற ஆயிரம் விஷயம் நமக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிறத தவிர நமக்கு வேறு வழி இல்லை அமைதியாக இருங்க இருக்கிற நாட்களை மகிழ்ச்சியாக அதை வந்து கடந்து வாங்க பன்னெண்டாம் தேதி நம்ம ரிசல்ட்டு நல்லபடியாக வரும்னு நம்ம நம்புவோம் ஒரு வேலை நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் நமக்கு வரல இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி போஸ்டிங்ஸ் வரலை அப்படின்னாலும் எந்த இடத்துல விட்டமோ அந்த இடத்திலிருந்து தொடங்கினாலும் இந்த வருடம் இன்னும் பல உயரங்களை அடைஞ்சிட முடியும் அதுக்கு தான் குரூப் ஃபோர் கால்ஃபர் இருக்குது குரூப் ஒன் கால்ஃபர் இருக்குது குரூப் டூ கால்ஃபர் இருக்கு குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு போஸ்டிங் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க குரூப் ஃபோருக்கான வேக்கன்சிஸ் நமக்கு சொல்லலை அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிளியர் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும் இந்த வருஷம் நமக்கு ஆறாயிரம் போஸ்ட் குரூப் டூவில் சொல்கிறாங்க சார் ஆனால் ஆனுவல் பிளானரில் குரூப் டூக்கு வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறு போஸ்டிங் தான் வந்திருக்கு அப்போ ஏன் அது அவ்வளோ கம்மி இதுக்கு ஏன் இவ்வளோ அதிகம் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எவ்ரி இயர் நிறைய வேக்கன்சிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ ஒரு அரவுண்டு நீங்கள் ஒரு குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் குரூப் டூவில் மட்டும் ஒரு பத்தாயிரம் போஸ்ட் குரூப் டூ ரேங்க் ஆஃபீஸர்ஸில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் போஸ்ட் வேக்கண்ட் ஆகும் ஸோ கவர்மெண்ட் எப்பவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் ஒன் ஈஸ் டூ த்ரீ அப்படிங்கிற ஒரு ரேஷியோ அந்த ஒன்று அப்படிங்கிறது ஒன் ரேஷியோ அப்படிங்கிறது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நம்மள மாதிரி இந்த எக்ஸாம் வச்சு எடுக்கக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒரு வருஷம் இன்னொன்று அந்த த்ரீ அப்படிங்கிறது ஃபார் ப்ரமோட்டிஸ் ஸோ பதவி உயர்வு நாலு போஸ்ட் இருக்குது அப்படின்னா மூணு போஸ்ட்டு பதவி உயர்வில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்து ப்ரொமோஷனில் வரவங்களுக்கு மூணு போஸ்ட்டும் மீதி இருக்கிற ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நேரடி தேர்வின் மூலமாக எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்போ இந்த ஒன் ஈஸ்டு டூ அப்படிங்கிறது நீங்கள் பத்தாயிரம் போஸ்ட்டு வருஷம் வருஷம் குரூப் டூவில் வேக்கன்சி வருது அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரம் போஸ்ட்டு தான் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவாங்க ஸோ எவ்ரி இயர் எப்படி கால்குலேட் பண்ணிங்கனாலும் எவ்ரி இயர் இந்த ரெண்டாயிரம் போஸ்ட் குரூப் டூ லெவலில் நமக்கு வேக்கன்சிஸ் வரும் ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட்டாக குரூப் டூ எக்ஸாமில் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே ஃபைனலாகி முடிச்சு நமக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்போ அந்த மூணு வருஷத்துக்கான போஸ்ட்டை தான் மூணு இன்ட்டு ரெண்டாயிரம் ஸோ அரவுண்டு ஆறாயிரம் போஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க இந்த கால்ஃபரில் ஏன் நமக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதிகமாகுது அப்படின்னா இது மூணு வருஷத்துக்கான கால்ஃபர் இது வந்து இந்த எக்ஸாம் எழுதி இந்த வருஷம் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் ஏன்னா எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கிறோம் அதனால் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ கொஞ்சம் கட் ஆஃப் நம்ம கம்மியாக இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக ஒரு வேலை கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நாராயிரம் போஸ்ட் அப்படிங்கிறத பட் நிறைய பேர் இந்த வருஷம் தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்க ஏன் ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி வேக்கன்சிஸ் இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் இந்த வருஷம் கல்ஃபரில் சேர்த்தலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் ஸோ பேசிக்காக அது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் வித்தவுட் எம்ப்ளாயீஸ் இந்த ஸ்டாஃப்ஸ் இல்லாமல் ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறீங்களே ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறீங்களா எப்படியாவது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆளை கொடுத்துருங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர்ஸோட ஷார்ட்டேஜ்னால் எம்ப்ளாயிஸ் ஷார்ட்டேஜினால் எந்த வேலையுமே செய்ய முடியல அதனால் எங்களுக்கு நிறைய போஸ்டிங்கே இந்த வாட்டியே எங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃபில்அப் பண்ண முடியுமோ ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு ஈச் அண்ட் எவரி டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி அப்ரோச் பண்ணுறாங்க அவங்கள நெருக்கிறாங்க எங்களுக்கு ஆள் பற்றாக்குறையினால் எம்ப்ளாய்ஸ் இல்லாததால் இவ்வளோ லேக் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதால டிஎன்பிஎஸ்சி முடிஞ்சளவுக்கு இந்த கால்ஃபரில் இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே அவங்களுக்கு ரெக்ரூட் பண்ணி தரத்துக்காக தான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த டிபார்ட்மெண்ட்ஸோட டிமாண்டை பொறுத்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது அப்படிங்கிறத கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால தான் ஐயாயிரத்தில் ஆரம்பித்த வேக்கன்சிஸ் இன்னைக்கு ஆறாயிரத்தில் வந்து நிற்கிது பட் இது மூணு வருஷத்துக்கான வேக்கன்சிஸ் ரைட் அப்போ இந்த வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பிளானரில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிஸ் அப்படின்னு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க டெஃபினட்டாக இது டூ தௌசண்டை கிராஸ் பண்ணும் ஸோ இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த எக்ஸாம் எழுதி இந்த ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் வரப்போ இதுவும் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இந்த விஷயம் நமக்கு இந்த ஆனுவல் பிளானரில் இருக்கிற நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கிறதுக்கும் இப்போ ரிவைஸ்டு வேக்கன்சீஸில் வந்து குரூப் டூ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்குமான காரணம் மற்றவங்க வந்து நினைக்கக்கூடாது போன வருஷம் ஆறாயிரம் வேக்கன்சி எடுத்தாங்க இந்த வருஷம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அது மூணு வருஷத்துக்கான ஒரு குமுலேட்டிவ் வேக்கன்சி அதனால எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க வரைக்கும் ரொம்ப கான்பிடன்டா ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் உழைச்ச உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது அதனால் தெய்வத்தால் ஆகாதனின்னு முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் நீங்கள் மெய் வருத்தி இருக்கீங்க மெய் வருத்தின எல்லாருக்குமே டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கான கூலி கிடைக்கும் டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் வரும் அப்படி ஒரு வேலை ரிசல்ட் வரலைனாலும் இந்த வருஷம் விட்ட இடத்துலேருந்து தொடங்கினாலும் அடுத்தடுத்த தேர்வுகளில் வென்று மறுபடியும் போய் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க நீங்கள் நான் எப்போவுமே சொல்கிறதா தோல்விகளுக்கு மனதை பழக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது அதுக்கான இந்த பயணத்தில் இந்த பதவி இந்த பணி இந்த தேர்வு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சின்ன பார்ட் இந்த பார்ட்டை டெஃப்ரெட்டாக இந்த பார்ட்டுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் நம்ம உழைப்ப கொடுக்குறோம் நூறு சதவீதம் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்குற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் ஜெயிப்போம் அப்படி ஒரு வேலை ஒரு காயினுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு ரிசல்ட் வரப்போ அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து இருக்கிற வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆனுவல் பிளானரில் என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த வருஷம் குரூப் ஃபோர் இருக்குது குரூப் ஒன் இருக்குது குரூப் டூ இருக்குது அதனால் நமக்கு டபுள் சைடு எப்படி வந்தாலும் இந்த முடிவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் போகிறோம் அதுக்கு மனதை முழு மனதுடன் தயார்படுத்தி அந்த வெற்றியை வரவேற்க மகிழ்ச்சியோடு இருப்போம் ஸோ எல்லாருக்கும் வெற்றி தேர்வு எழுத வெற்றி நிச்சயமாக வாய்ப்பு இல்லை இல்லையா நமக்கு ஆறாயிரம் பேரை தவிர மீதி இருக்கிற எல்லாரும் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும் அவ்வளோதான் அதற்காக உழைத்தவர்கள் யாரையும் நாம் குறைத்து மதிப்பிட வேண்டாம் நம்ம உழைப்பை நம்ம நம்புவோம் அதனால் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மகிழ்ச்சியோடு காத்திருப்போம் டெஃபினட்டாக டிஎன்பிஎஸ்சி அந்த டேட்டில் நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் குரூப் டூ எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் அது முன்ன சொன்ன மாதிரி என்ன விதமான என்ன செலக்ட் பண்ணுறது எங்கே செலக்ட் பண்ணுறது எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறது எது பெட்டராக இருக்கும் ப்ரொமோஷனில் எது பெட்டராக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபரில் எது பெட்டராக இருக்கும் ஹோம் டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்குறதுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட ஆங்கிள்ஸ் இருக்குது அந்த எல்லா ஆங்கிள்லேயுமே ஒவ்வொரு போஸ்ட்டையுமே நம்ம அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சிக்ஷா வி ஆர் ஹியர் Uh, always, right? All the very best. Thank you so much.